எடி காவியா, நம்ம டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு பேயிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு. எடி யார்ட்டையாவது கேட்டு போக வேண்டியதுதான், அதுக்கு நீ இங்கே வணக்க முடியும். இப்ப வேணும்னா சரணுக்கு ஃபோன் பண்ணி பாருவேன், அவனுக்கு தெரியும்ல எங்கன்னு. ஓ மேடம், அதுக்கு தான் இன்னும் நிக்கலோ. இப்ப இல்லவ, நம்ம டிபார்ட்மெண்ட் எங்கன்னு தேடணும்ல, அதான் அவன்கிட்ட சொன்னா அவனே வந்து கூட்டு போயிருவாள், அதுக்கு தான் சொன்னேன். ம், நம்பிட்டேன் நம்பிட்டேன், இரு அவனுக்கு ஃபோன் பண்றேன். ஆ சொல்லு காவியா. ஆமா சரண், எங்க இருக்க? காலேஜ்ல இருக்கியா வீட்ல இருக்கியா? நான் காலேஜ்ல தான் இருக்கேன். என்ன காவியா சொல்லு. காலேஜ்க்கு வந்துட்டியா? அதுக்குள்ள என்னது காலேஜ்க்கு வந்துட்டியா? வா, நீ எங்க இருக்க? நாங்களும் காலேஜ்ல தான். ஓ, உங்களுக்கு இன்னைக்கு தான் காலேஜ் ஓபனோ? சரி, என்ன விஷயமா கால் பண்ண? ஏடி சந்தியா, அவனுக்கு நம்ம இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கிறது தெரியாதுல்ல, அதான் உங்களுக்கும் காலேஜ் இன்னைக்கு தான் ஓபனோ கேக்கான். அம்மா, அவன் நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்டல்ல சேரறோம் நினைச்சிட்டு இருந்தான்ல, அதான் அவன் அப்படி கேட்டிருப்பான். சரி, இப்போ என்ன சொல்றது? ஹலோ ஹலோ, இன்ன ஒரு சத்தம் காணோம், ஃபோன் லைன்ல வச்சிட்டு அமைதியா இருக்கா? சரி, இந்த லொகேஷனுக்கு வர சொல்லு. ஹலோ. ஆ ஹலோ சரணே. நீயா? ஆமா ஆமா, நான் தானே, என்கிட்ட தானே பேசிட்டு இருந்த. அப்ப என்ன, நீ எங்க? அட லூசுங்களா? ஏல, நீ ஏன் பஞ்ச வந்த? நான் வரதுல இருக்கட்டும், நீங்க எங்க எங்க? யாரோ ரெண்டு பேரும் நாங்க ஹாஸ்டல்ல போய் சேர போறோம், ஹாஸ்டல்ல போய் சேர போறோம் சொன்ன மாதிரி இருந்தது, இங்க வந்து நிக்க வந்து. ஏல, எங்களை ரொம்ப ஓட்டாத என்ன? யாருமா நானா? சரி சரி, உங்களுக்கு அப்படிதான் தெரியும், இவ்வளவு நாளா போய் நீ ஏமாத்திருக்கிய. இல்லல சரணே, இந்த பைத்தியக்காரி தான் மாத்தி மாத்தி புலம்பிக்கிட்டே இருந்தா, அதனால. ஏன் அவளுக்கு திடீர்னு நட்டு கலந்துருச்சோ? நீ அதை அவகிட்ட தான் கேட்கணும். இவ காவியா, சும்மா இருபத்துக்க. இல்ல சரணே, நம்ம டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஆ தெரியுமே, நாளைக்கு அப்ளிகேஷன் கொடுக்க வரும்போதே எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டேன். அப்பனா எங்களையும் கூப்பிட்டு போல, எங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியாம தான் பேந்த பேந்ததுல முழிச்சிட்டு நின்னோம், அதான் உனக்கு ஃபோன் பண்ணோம். இதுக்கு எதுக்கு பேந்த பேந்த முழிக்கணும்? யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல போறாங்க, கேட்டு போய் கிளாஸ்ல இருக்க வேண்டியது தானே? சரி, அதான் நீ தான் இருக்கல்ல, அந்த தைரியத்துல தான் உனக்கு ஃபோன் பண்ணோம். சரி, எங்களை கூப்பிட்டு போ. சரி வாங்க. இன்னைக்கு என்ன நேரமே போக மாட்டேங்குது, ஒருத்தியிலையும் காணும். இந்த பெரிய பொண்ணு உமாலாம் வேலைக்கு போனாலும் தான் போனாலுவே, நமக்கு சுத்தமாக நேரம் போக மாட்டேங்குது. அவ்வளோ வந்தாலும் வந்துட்டாள் விளையாடு இருக்கு, அவ்வளோ வரலனாலும் நமக்கு நேரமும் போக மாட்டேங்குது. கதை பேசியே ஆள் இல்லாத மாதிரிலாம் இருக்கு. அதான் சரசு வாரா, பேச்சு துணைக்கு அவ்வளாது வாரல. என்னக்கோ தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஆமாம் சரசு, வா வந்து உட்காரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்தாச்சோ? ஆமாம், வேலையெல்லாம் முடிஞ்சுது. தோட்டத்துக்கு தான் எங்கள் வீட்டுக்காரர் வா வந்துட்டு அடக்காரு. எனக்கு போக மனமே இல்லை பார்த்துக்க, அந்தளவு போகல. அதான் இங்கே பேச்சு துணைக்கு ஆள் இல்லையான்னு இப்படி உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தேன், பார்த்தா நீ வந்தா. ஆமாக்கோ, எனக்கும் நேரமே போகல. ப்ளவுஸு துணியும் ஒருத்தி இப்போ எதுவும் தைக்க தரலையா, அந்த வேலையும் இல்லை. ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் தைக்க தருவாளுவ, துணி சேர்ந்து போய் கிடக்கும். ஒரே நேரத்தில் தந்தா தருவாளுவ, இல்லாட்டினா அந்த ஆளாக கிடக்கும். ஆமாம், தீபாவளி பொங்கல்னா தான் அவ்வளோ துணியும் மொத்தமாக வந்து கிடக்கும். என்ன உனக்கு? ஆமாக்கா, இப்போ ஒன்று ரெண்டு ப்ளவுஸு யாராவது தருவாவே, அதை தச்சு போடுறதை தவிர்த்து வேறு வேலை பெருசாக இருக்காது. எனக்கு தோட்டத்துக்கு போனால் தான் வேலை. தோட்டத்துக்கு என்னென்னே தெரியல சிறசு, வர வர போவே பிடிக்க மாட்டேங்குது. பிள்ளைகள் கிடந்துச்சு வேணா அது கூட உங்களுக்கு போக நல்லாயிருக்கும், ஒத்தையிலன்னா கஷ்டம்தான். ஆமாம் சிறசு, அதான் நான் போகல. பிள்ளைகள் வேணுமே சனி நேரம் லீவு கிடச்சுன்னா அப்போ போக வேண்டியது தானே இருக்கேன். முன்னாடி தான் நான் ஒருத்தி தோட்டத்தை பார்க்கணுமா, இப்போ எங்கள் வீட்டுக்காரே எல்லாம் பார்த்துக்கிடையாரு, வேற அங்கே போட்டு எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு தான் போகல. லட்சுமியும் சரசு அங்கே தான் இருக்கீல்ல? ஆ வாங்கக்கோ. அட பத்திராலிக்காவா, வாங்க உட்காருங்க. என்ன எப்பயும் கும்பலாக கிடப்பிய, இன்னைக்கு ரெண்டரை மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கு. எங்கே போனாலும் இவ்வளவு பொறுப்பாக வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டாலும் என்ன? யாரை கேட்கிய? இந்த பெரிய பொண்ணு உமா இழிச்ச வச்சு இல்லாமா? ஆமாம், அவ்வளோதானே எப்பயும் உங்களோட சுற்றி கிடப்பாளுவே ஆட்டை போட்டுக்கிட்டு. அவங்களெல்லாம் வேலைக்கு போய் ரெண்டு மூணு நாள் ஆகிப்போச்சு, உங்களுக்கு தெரியாதா? அப்படியா, இந்த கூத்து எப்பத்துலேருந்து நடக்குது? அன்னைக்கு அந்த பியாய் பங்களால இருந்து அவ்வளோ கூட்டு வந்த பாருங்க. அம்மா, அதுக்கப்புறத்துலேருந்து தான் இந்த ஞானோதயம் பிறந்திருக்கு. சும்மா ஒன்றும் ஞானோதயம் பிறக்கல, வீட்டுக்காரனும் ஒழுங்காக வீட்டில் இருக்கதா இருந்தால் இருக்கணும், இல்லைன்னா வேலை வெட்டியை பார்க்குறத பாருங்கன்னு போல இருக்கு. அந்தால இவ்வளோ வேலைக்கு வந்திருக்காளுவே. அப்படி சொல்லுங்க, இல்லாட்டினா இவ்வளோ எங்கே வேலைக்கு போகலுவே? அதான், ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி இவ்வளோக்கு இருக்க முடியாதுல்ல வீட்டில், அந்தால தான் கிளம்பிட்டாளுவே. அப்படியா விஷயம்? அதான், என்னடா இவ்வளோ அணக்கம் இல்லாமல் கிடக்கேன்னு பார்த்தேன். இல்லாட்டினா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு வீட்டு பக்கம் அப்பப்போ வருவா, ரெண்டு மூணு அழைச்சி வரவும் இல்லையேன்னு பார்த்தேன். பள்ளிக்கூடத்தில் அப்படி என்ன விளக்கோ? இந்த பெரிய பொண்ணும் இழிச்ச வச்சியும் இந்த பால்வாடி பிள்ளையில பாப்பாளுவ போல இருக்கு. இந்த உமா சத்துணவுல வேலை பார்க்கா போல இருக்கு. போடு சத்துணவுலையா உமாளுக்கு? சும்மாவே அவன் இருக்காண்டா, நல்ல நல்ல எங்கேயாவது ஆட்டையை போடலான்னு இருப்பா. இப்போ சத்துணவுலன்னா சொல்லையா வேணும், நல்ல ஆட்டையை போடுவாளே. ஆமாம் பத்ராளியக்கோ, வீட்டுக்கு முட்டை கிட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறாளே. ஆமாம், தினமும் அவிச்ச முட்டை பத்து கணம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவானா, அதை போட்டு முட்டையை வரட்டி நைட்டுக்கு பொரியல் முட்டை குழம்புன்னு ஒரே வீட்டில் முட்டை தான். அரிசி பருப்புக்கெல்லாம் இனிமேல் அவளுக்கு பஞ்சம் இருக்காது.
நல்ல யோகா காரியவதான், சும்மாவே உட்கார்ந்துட்டு நல்ல சம்பளத்தை வாங்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு கிடப்பாடுவேன். வீட்டில் இருந்தாலும் வாசி சோறு நல்லா தின்னுட்டு தின்னுட்டு ஊறிச்சுத்தனும். அங்கேயும் நல்லா ஆட்டம் போட்டுட்டு நல்லா சோறு தின்னுக்கிட்டு வர வேண்டியது தான். இருந்தாலும் சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிறது கஷ்டம் தானே. இவ்வளோ சின்ன பிள்ளை மாதிரி தான் ஏற்கனவே ஆட்டம் போடுவாளுவே. சின்ன பிள்ளைகள் வீட்டை கொண்டு விட்டா இவ்வளோ கூட சேர்ந்து ஆட்டம் தானே போடுவாளுவே. அது சரிதான். சாணி சாணி எஸ் பாப்பா. Eating chani no papa. Telling boys no papa. Open your why. Ha ha ha. Hey super. எல்லாரும் clap பண்ணுங்க. சரி சரி போதும் போதும். டீச்சர் டீச்சர், எங்க அம்மா இவ்வளவு நாள் எனக்கு தப்பு தப்பா ரைம்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க தான் இன்னைக்கு சரியா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமா டீச்சரே, எங்க அக்கா கூட எனக்கு சாணி சாணி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பான்னு தான் சொல்லி தந்திருக்கா. நீங்க தான் டீச்சரே சாணி சாணி எஸ் பாப்பா ஈட்டிங் சாணி நோ பாப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. எங்க அக்கா எனக்கு தப்பா சொல்லி தந்திருக்கா. சீனி எல்லாரும் சாப்பிடுறது தானே, சீனி வந்து சாப்பிடலாம். எங்க அக்கா சீனி சாப்பிடக்கூடாது நோ சொல்லிட்டா. நீங்க சாணியை சாப்பிடக்கூடாது நோன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்றது தானே டீச்சரே ரைட்டு? ஆமலை கொசு. டீச்சரே இனிமே யாரு என்ன சொல்லி தந்தாலும் நாங்க கேட்க மாட்டோம் டீச்சரே. நீங்க சொல்லி தரத மட்டும்தான் நாங்க கேட்போம். ஸ்நாக்ஸ் திங்கலாமா? எட்டி ரெட்ட குடுமி, எப்ப பார்த்தாலும் திங்கறதுல இருப்பியா? கொஞ்சம் இரு, கொஞ்சம் கழிச்சு சாப்பிடலாம். உடனே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தூக்கிடுவா. திங்க போறேன் திங்க போறேன்னு. ஏடி ஹன்சிகா, இப்பவே சாப்பிட கூடாது. நம்ம இன்னும் நிறைய படிக்கணும். படிச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். சரியா? போன கொசு, எனக்கு தெரியும். டீச்சர், இந்த பிள்ளை சரியான தீனி பண்டாரம் போல டீச்சர். சொல்பேச்சியே கேட்க மாட்டேங்குது. சரி விடுங்க, இவ்வளவு நேரம் நம்ம இங்கிலீஷ் ரைம்ஸ் எல்லாம் படிச்சாச்சுல, தமிழ் ரைம்ஸ் ரெண்டு படிப்போமா? ஆ சரி டீச்சர், நல்லா ஜாலியா இருக்கு. வெரி குட். இளையும் ஈயும் உரலும் ஊசியும் ஏனியும் ஐந்தும் ஐயாம் பாடம் கற்றோமே, அன்னையின் முத்தம் பெற்றோமே. டீச்சர் டீச்சர், நீங்க சொல்லி கொடுத்த அந்த பாட்டெல்லாம் நான் எங்க அம்மா கிட்ட போய் பாடி காட்டுவேனே. ஆ சரி சரி, வீட்ல போய் எல்லாரும் வீட்ல பாடி காட்டணும். சரியா டீச்சர்? ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? எங்க அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ்க்கு பண்ணும் பண் பட்டர் ஜாம் வாங்கி வச்சிருக்காவ. நான் சாப்பிடட்டுமா டீச்சரே? எட்டி பெரிய பொண்ணு, எனக்கும் பசிக்குது. கெசட்டிக்கு பண் பட்டர் ஜாம் சாரமா ஆட்டை போட்டுருவோமா? எட்டி சின்ன பிள்ளை இதுடி, இருந்துட்டு போட்டு வேற பிள்ளைலாம் வச்சிருக்கோம்ல, வேற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி அதுட்ட கொடுத்துட்டு அதை இது நம்ம தின்றுவோம். சரி இரு, எல்லா பிள்ளைகளும் என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். நமக்கு பிடிச்சதை வாங்கி தும்போம். பசங்களா, எல்லாரும் என்னென்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க காட்டுங்க பாப்போம். டீச்சர், நான் பிஸ்கட் கொண்டு வந்திருக்கேன். டீச்சர், எனக்கு எங்க அம்மா ஸ்நாக்ஸே தரல. சரி இரு, யாராவது வச்சிருப்பாவே உனக்கு வாங்கி தரோம். டீச்சர், நான் குர்குரே வச்சிருக்கேனே. சரி போங்க, முத எல்லாரும் அவ்வளோ ஒரு ஸ்நாக்ஸையும் போய் எடுத்துட்டு வாங்க பாப்போம். எட்டி பெரிய பொண்ணு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உமால பாத்துட்டு வருவோமா? ஆமாட்டி இழுச்ச வாச்சி, நானும் அதான் நினைச்சேன். ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே உமால பாத்துட்டு வருவோம். அவன் என்ன பண்ணியான்னு? ஆ சரிட்டி, இதில் ஸ்நாக்ஸ் சாப்பிட உட்கார வச்சுட்டு போவோம். இல்லாட்டினா பெஞ்சு மேலே கிஞ்சி மேலே யாரையும் ஆட்டம் போட்டுட்டு நடக்கும். அந்த பிரின்சிபல் மண்டையும் பார்த்தானா இதுவே எங்கே போச்சுவேன்னு நம்மளை திட்டுவான். இதுவே திங்கிறதா இருந்தால் எப்படியும் அது பாட்டுக்கு தின்னுக்கிட்டு இதில் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அவளை. ஆ சரிட்டி இழிச்ச வாச்சி, கொஞ்சம் பசிக்க மாதிரி வேற இருக்குது. இதுவே என்ன வச்சிருக்குன்னு பார்த்து ரெண்டு எடுத்து தின்னுட்டு போவோம் என்னதாவது. ஆமாம், விதவிதமாக வச்சுருக்கோன்னு நினைக்கேன். இலை பேட்டை, நான் குர்குரே வச்சிருக்கேனே, உனக்கு நான் தர மாட்டேனே. இலை கொசு, நான் உன் ஃப்ரெண்டு தானல, எனக்கு தாழ. ஆ தரமாட்டேன் போ. அன்னைக்கு நான் உன்கிட்ட சிப்ஸ் கேட்டேன், நீ எனக்கு தந்தியா? தரலல்ல. இப்ப மட்டும் நீ என்கிட்ட கேக்குற? போல, தரமாட்டேன். ஏலே கொசு, இங்க பாரு. என்ன டீச்சரே? இங்க பாரு, யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து சாப்பிடணும். சாப்பிட்ற பொருள் இல்ல, யாருக்கும் கொடுக்காமலாம் சாப்பிடக்கூடாது. கொண்டா நான் பிரிச்சு தரேன். இந்தாங்க டீச்சரே. குட் டீச்சர், பாக்கெட்டை கொடுங்க. ஓபன் பண்ணிட்டீங்களா? இருல.
டீச்சர் ரெண்டு எடுத்துட்டு தாரேன். டீச்சர் அதுலே கொஞ்சோலதான் இருக்கும், நீங்களே தின்னுட்டீங்கன்னா வேற எங்களுக்கு இருக்காது. நான் உனக்கு குடுக்குறேன், கொண்டாங்க. ரொம்ப உசார் தான். இந்தா இப்படி டீச்சர் எடுத்துக்கிட்டேன். எட்டி இழிச்ச வச்சு இந்தா உனக்கு தான். தேங்க்ஸ் டி பெரிய பொண்ணு. வா அடுத்த பிள்ளைல என்ன வச்சிருக்குன்னு பாப்போம். இலை நம்மளே பங்கு வச்சு தின்னுடுக்கலாம்ல, அந்த டீச்சர் கிட்ட கொடுத்தது தப்பா போச்சு, நிறைய எடுத்துட்டாவே. நல்லா இருக்க டீச்சர் வச்சி, உனக்கு வேணும்னா ரெண்டு எடுத்து வாயில போட்டுக்க. சரி டி பெரிய பொண்ணு. டீச்சர் இந்தாங்க பன் பட்டர்ஜாம். டீச்சர் இந்த பிஸ்கட் உங்களுக்கு வேணுமா? காரமா இருக்கும். டீச்சர் நீங்க இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டீன்னு வைங்க, இப்படி உங்க கண்ணுல இருந்து தண்ணியா வரும், உங்களுக்கு சாப்பிடவே முடியாது. அப்படியா, கொண்டா பாப்போம். சாப்பிட முடியதா முடியலையான்னு நாங்க பாத்துக்கிடுவோம். அடி வாங்குவிய எம்மாடி. நல்ல வேலை டீச்சர் போயிட்டாங்க, இல்லாட்டினா என் பிஸ்கெட்டே எடுத்து தின்னுருப்பாங்க. காய் வெட்டு காய் வெட்டுங்குது கிழவி. காய் வெட்டுனா கத்தி எங்கன்னு கேட்டா இல்லைங்கு. எப்படி வேற காயை வெட்டுவாவே? கத்திக்கு இப்ப எங்க போறது? ஒரு ஐடியா. எட்டி பெரிய பொண்ணு, நம்ம பாட்டுக்கு இங்க வந்து நிக்கோனு யாராவது பார்த்தாவோன்னு வையி, பாட்டு கொடுத்துருவாவே. அதனால யாரும் உமா பக்கத்துல இல்லைன்னா மட்டும் போய் பேசுவோம். சரி டீச்சர் வச்சி. காய் வெட்ட கத்தி இல்ல, நம்ம பல்ல வச்சு கடிச்சு கடிச்சு துப்பிட வேண்டியதுதான், வேற வழி இல்ல. எட்டி இழிச்ச வச்சி, இந்த உமா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எட்டி ஒருவேளை பசியில கத்திரிக்காய் வெங்காயம் அவ்வளோத்தையும் பறிக்க தின்னுகிட்டு இருக்காளோ. சே பாவம்தான், நம்மளாவது பிள்ளைகிட்ட புடிங்கி தின்னோம், இவளுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு இப்படி கத்திரிக்காய் தின்னுட்டு கிடக்காளே. எட்டி பெரிய பொண்ணு, இவன் என்ன பண்றான்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. அதானே காய் வேலெல்லாம் கடிச்சு கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கா ஒரு தட்டுல. வா போய் என்னன்னு கேப்போம். எல்லாம் உமா குந்தானி. எட்டி நீங்களா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? எட்டி நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன காய் வேலெல்லாம் கடிச்சு கடிச்சு துப்பிட்டடக்கா? அதானே காய் வேலெல்லாம் கடிச்சு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லட்டி இழிச்ச வச்சி, காய் விட்டு நழுவ. காய் விட்ட கத்தி எங்கன்னா கத்தி இல்லைங்க அழுவ. கத்தி இல்லைன்னா நம்ம இப்ப ஓடி போய் வீட்டுல போய் எடுத்துட்டு வர முடியும். அதான் தூத்துக்குடிக்காரனுக்கு வாயே அருவா பல்லே கத்தி, அதான் கடிச்சு துப்பிட்டு இருக்கேன். இது என்னடி தூத்துக்குடிக்காரனுக்கு வந்த சோதனை? எட்டி உமா குந்தானி, உன் பல்லு பட்டு அவ்வளவும் பாய்சன் ஆயிர போகுதுடி. ஆமா வேற குழந்தைங்களுக்கு அவ்வளவும் பாய்சன் ஆயிரும். எல்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, நீ பேசுறதுல கப்பு இங்க வரைக்கும் அடிக்குது, பல்லு விலைக்கு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கேன். இந்த பல்ல வச்சுக்கிட்டு காய் வரலாம் கடிச்சு தூக்கிட்டு இருக்க நீ. எட்டி வேற பிள்ளைகளுக்கு பசிக்கும்டா, அதுக்குள்ள சாப்பாடு செய்யண்டாமா? அதான் இந்த காய்கறியில குழம்பு வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாலும். எட்டி இந்த மாதிரி காய் வில கடிச்சு துப்பி குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு ஊத்திராத, வேற அது செத்து கித்து போச்சுன்னா கொலகேஸ் ஆகி போயிடும், அப்புறம் ஜெயில இருந்து கம்பிதான் என்னனோ. என்னடி இப்படி ரெண்டு பேரும் பயமுறுத்துறியே? ஒழுங்கா கத்தி எடுத்து காயெல்லாம் வெட்டி ஒழுங்கா குழம்பு வை. நான் கூட சத்துண உள்ள சோறு வாங்கி தின்னு ரொம்ப நாள் ஆகி போச்சு, இன்னைக்கு சோறு வாங்கிதுங்களான்னு நினைச்சேன். இவ பண்ணிய காரியத்தை பார்த்தா சோறு திங்குற ஆசையே வெறுத்து போயிரும் போல இருக்கு. குழம்புல காய்கறியை உழைச்சுனா பாய்சனை போட்டுக்கிட்டு இருக்கான். எட்டி ஒரு வேப்பங்குச்சை உடச்சி ரெண்டு தடவை பல்ல வளர்க்கி வாயை கொப்பிளிச்சிடுறேன், அதுக்கப்புறம் காயை கடிச்சு துப்பட்டுமா? என்ன பிரின்சிபல் வாரான்னு சொன்ன உடனே தலைதெறிக்க ஓடியாளுவ துண்ட காணும் துணிய காணும்னு.